Another thing, stop asking people, உங்க பிள்ளைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா? உங்க பையனுக்கு ஒன்று கல்யாணம் ஆகலையா? இல்லைனா அந்த பொண்ணுக்கிட்டேயே போயிட்டு அந்த பையன்கிட்டயே போயிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இன்னும் கல்யாணம் பண்ணல, இத்தனை வயசாச்சு, இதெல்லாம் கேட்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று இருக்கு, இன்னும் பிள்ளை பொறுக்கல, நான் கேட்குறேன், அவங்க கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணிட்டு என்ன, இல்லை அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா என்ன, பொறுக்காட்டி என்ன, பிள்ளை பெற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம இருக்காங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் என்ன ஆச்சு தெரியுங்களா, எல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யாரும் இங்கே வந்துட்டு ஓகே யாருன்னு சொல்லக்கூடாது, உடனே சண்டைக்கு வந்துடுவீங்க, நாங்களும் நல்லவங்க இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, யாரும் வந்து சரியாக இருக்க கிடையாது. ஸோ ஸ்டாப் ஆஸ்கிங் பீப்புள், எப்போ கல்யாணம், இன்னும் கல்யாணம் பண்ணலையா, நான் கேட்குறேன், சரியான ஆளுக்கு அடிச்சா பண்ண மாட்டாங்களா, வேணான்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தமாரி கேட்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அன்நெசசரி திங்ஸ் கேட்காதீங்க. நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மள ஒருத்தங்களோ ஒரு கேள்வி கேட்டு அதனால நம்மளுக்கு எதாவது நல்லது நடக்குதா, பலன் இருக்கா மட்டும் கேளுங்க. இல்லைனா டோன்ட் ஆஸ்க் பீப்புள் எனி குவஸ்டின். ஓகே, டோன்ட் டேக் ரைட்ஸ் எடுத்துக்காதீங்க யாரு மேலேயும். ஓகே, ஸ்டே அவே, அண்டர்ஸ்டாண்ட், பை டார்லிங்ஸ்.